ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னைக்கு பண்ணேன்னு தெரியல, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருந்தது. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு ஃபஸ்ட்டு சோம்பு போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுட்டு அது கூடவே வெங்காயம், தக்காளி, கேரட்டு, பச்சை மிளகாய், உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருந்தது. இது பசங்களுக்கு ஹெல்த்தியாகவும் கொடுத்த மாதிரி இருக்கும். நம்ம பண்ணுறப்ப இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுறலாம். கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக குழம்புத்தூள், கொஞ்சமாக உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வெந்து வர்ற வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இதில் கொஞ்சமாக சுகர் போட்டால் டேஸ்ட்டு கொடுக்கும், அதனால் நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இதை ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு மீதி இருந்த சப்பாத்தியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் வந்து சப்பாத்தியை போட்டு அதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஹீட் ஃப்ளேம் ஆன் பண்ணி நம்ம வந்து சூடுபடுத்தினோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. காலையில் போட்டது தான், 11 மணிக்காக அது இது பண்ணது. இதில் கொஞ்சம் கூட எண்ணெய் விட்டு நல்லா பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் போட்டாச்சு, ஆனால் இவங்களுக்கெல்லாம் எண்ணெய் இதுவே போதும்ன்ட்டாங்க. இது கூட ஒரு எக் ஆம்லேட். தேங்க்யூ.